இது என்னோட 10 வருஷம் இது என்னோட 10 வருஷம் பழைய ஃபோன் அண்ட் இதுதான் என்னோட புது ஃபோன் ஹாய் எப்படி இருக்கீங்களா வெள்ளா இருக்கீங்க நம்புறேன் ஆக்சுவலி எனக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 ஸ்பெஷல் சொல்லலாம் ஏன்னா கடந்த 10 வருஷமாக நான் யூஸ் பண்ண ஃபோன் எல்லாம் இங்கே இருக்குது இப்போ என்னோட புது ஃபோன் இங்கே வந்திருக்கு லைக் இது அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி இந்த இடத்துல ஒருத்தருக்கு நான் தேங்க் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக அவர் மட்டும் இல்லைனா இந்த அன்பாக்சிங் இந்த ரிவ்யூ பாசிபிளே கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை தகப்பா ஸோ எங்கள் அப்பா தான் இந்த ஃபோனை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தகப்பா ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம் நம்ம பிஞ்சு வந்துருச்சு ஓகே ஸோ இதுதான் நம்மளோட OnePlus Nord CE 5G ஃபோன் இட்ஸ் அ வெரி வெரி காஸ்ட்லி ஃபோன் ஃபஸ்ட் டைம் OnePlus ஃபேமிலியில் நானும் இணையத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓகே டப்பா கூட ஒன்றும் இல்லை தூய் பண்ண மாட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் கேஸ் இந்த டப்பா கூட கொடுத்துருக்காங்க லைக் இந்த ஸ்மோக் கேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர லோ குவாலிட்டியாக இருக்குது 20,000 ரூபாய் ஃபோனு ஒரு நல்ல 200 ரூபாய் அது கொடுக்க மாட்டாங்களா 20 ரூபாய் 30 ரூபாய் ஸ்மோக் கேஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் ஓன்னு சொல்லி இதோட ஃபேஸ் இதோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் உள்ளே வந்து என்னப்பா இது டியர் ஃப்ரெண்ட் கங்க்ராலேஷன்ஸ் டு பிகம் த ஓனர் ஆஃப் அ நியூ OnePlus Nord ஃபேமிலி 2 பர்ச்சேசிங் த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்மூத் ஆஃப் ஏதோ அவங்க வந்து தேங்கிங் நோட்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி OnePlus பட் உங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு கிட்னியை நான் அனுமானம் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்தளவுக்கு காஸ்ட்லியான ஃபோன் இது என் லைஃப்பில் இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் நான் இப்போ தான் வாங்குறேன் பட் இது வந்து OnePlus-ஓட பட்ஜெட் ஃபோனு சொல்கிறாங்க அன்பிலீவபிள் சரி ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது ரெட் கிளப்னு சொல்லி OnePlus-ஓட மெம்பர்ஷிப் கார்டு இது மூலமாக என்ன நமக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 123 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் 12 மந்த்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் டெடிக்கேட்டட் ஹெல்ப்லைனும் இதில் தராங்க இது வந்து லாகின் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்ஃபர்மேஷன் சேஃப்டி நோப்பா இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் யூசர் கைட் நோ இதுவோ வேஸ்ட் தான் எனக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது இங்கே ஒட்டுறது சரி அப்புறமா எங்கேயாவது ஒட்டிக்கலாம் ஸோ இங்கே இருக்குது நம்மளோட ஃபோனு ஃபோனு எடுக்கலாம் நம்ம ஓகே உள்ளே வந்து ஒரு சார்ஜிங் பிரிக் இருக்குது அதை பார்த்துடலாம் லைக் இந்த சார்ஜிங் பிரிக் பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது லைக் 33 வாட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது பட் இப்போ பார்த்தீங்கன்னா 120 வாட் 65 வாட் சார்ஜிங்லாம் வந்துடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் லோ தான் பட் இட்ஸ் ஓகே நோ இஷ்யூஸ் அண்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா USB-C டைப் வந்து இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணுது ஓகே இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ஆக்சசரிஸ் இப்போ வந்து நம்ம ஃபோனை எடுக்கலாம் கம்பெனி மேடு ஐ லவ் திஸ் அண்ட் இதோட பேக் சைட் மெயினாக பார்த்தோன்னா எனக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கு எனக்கு வந்து பிளாக் கலர் ரொம்பவே ஃபேவரெட் ஸோ அதனால் பிளாக் வேரியன்ட் நான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா ப்ளூ கூட அவைலபிளாக இருக்குது அது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் இங்கே வந்து OnePlus-ஓட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் OnePlus நான் வாங்கியிருக்கேன் பட் OnePlus வந்து ஓப்போவோட சப்சிடரிஸ் ஓப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா விவோவோட அண்ணன் தம்பிங்க ஸோ ரெண்டு பேர் தான் மார்க்கெட் ஜெயிண்ட்டாக இருக்காங்க இங்கே இருக்கிற பாதி ஃபோன் அவங்களோட ஃபோன் தான் நான் வாங்கியிருக்கேன் எங்கள் அப்பா காசுலாம் சைனா கம்பெனிக்கே போகுது பரவாயில்ல ஒரு நாள் ஐஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பரவாயில்ல ஒரு நாள் ஐஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன் கீழே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது ஒரு USB-C டைப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் அண்ட் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் அப்படி நம்ம இந்த சைடு வந்தோன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் இஜெக்டர் ட்ரே இருக்குது இது வந்து ஒரு ஹைப்ரிட் ட்ரே சொல்லலாம் லைக் ஹைப்ரிட் ட்ரேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால் 2 SIM போட முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அண்ட் மேலே வந்து இன்னொரு மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சைடு வந்து பவர் பட்டன் கூட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா OnePlus லோகோ பார்க்கவே செம்மையாக இருக்குது அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க மேட் ஃபினிஷில் அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வந்து 64 MP மேக்ரோ வந்து 2 MP இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தெரியல அண்ட் ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமரா வந்து லைட்டாக மேலே தூக்கியிருக்கு ஒரு சின்னதாக பம்ப் வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியுது அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB கொடுத்துருக்காங்க ரேம் பார்த்தீங்கன்னா 6 GB கொடுத்துருக்காங்க 5 GB நம்ம எக்ஸ்பேண்ட் கூட பண்ணிக்கலாம் அண்ட் ப்ராசஸர்
பார்த்தீங்கன்னா Snapdragon 695 கொடுத்துருக்காங்க வித் 5G Octacore. அண்ட் Android பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆக்சிஜன் 12 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ வந்து கொல்கத்தா, மும்பை, டெல்லி அண்ட் சென்னையில் வந்து 5G வந்து ரொம்ப சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் 5G இந்த ஃபோனில் யூஸ் பண்ணலாம். லைக் இதில் ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5G வந்து 4G ரேட்லேயே நமக்கு கிடைக்குது. பட் அது ஜியோ சிம் வந்த மாதிரி தான், முன்னாடி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் காஸ்ட் ஏற்றிட்டே போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் 5G பண்ணுவாங்க. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோன் ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிடுச்சு. ஸோ புது ஃபோன் வாங்கினா அதெல்லாம் கேட்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்குது, நான் அது செட் பண்ணிட்டு வரேன். இந்தியன் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கனெக்டிங் டு மொபைல் நெட்ஒர்க், சிம்மே போடலாம், அதுக்குள்ள மொபைல் நெட்ஒர்க் எப்படா கனெக்ட் பண்ணுவேன், ஸ்கிப் இன்டர்நெட் பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு, ராங் பாஸ்வேர்டா, இந்த போட்டேன், இந்த செட்டப் பண்ணுறது தான் எனக்கு பிரச்சனையே. Wi-Fi is connecting. This will take few minutes. தம்பி எங்க 10 நிமிஷமா இது அப்டேட் ஆயிட்டு இருக்கு, இரிட்டேட் படுதுக்கு. லைக் இந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, என்ன தெரியுமா பண்றீங்க, இன்னும் நீங்க முகமது ராஜாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் இருக்கு, சரி உடனே கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. லைக் இப்போ நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், இது வந்து அப்டேட் ஆகி நெக்ஸ்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இமெயில் ஐடி போடுவோம். எனக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பிடிக்கலாங்க. லைக் என்னோட எல்லா ப்ரீவியஸ் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், இல்லை வந்து பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது, பட் போக போக பழகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபினிஷ் நவ், ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் பண்ணி ஆச்சுறாயப்பா. ஓயோ இது செட் பண்ணுறதுக்கே நான் வந்து PhD முடிக்கணும் போல இருக்கேன். ஓகே இப்போ வந்து நம்ம ஃபோனை டெஸ்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 120Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது செம்ம ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமரா டெஸ்ட் பண்ணலாம். கேமரா குவாலிட்டி பக்கவா இருக்கு, 2x 6x. லைக் 2x பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு, அதுவே 6x போகும்போது நமக்கு கொஞ்சம் அந்த பிளர்ரினஸ் மடினஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேமராவில் குவாலிட்டி வருதுன்னு சொல்லலாம். லைக் மேக்ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. லைக் நல்லா இருக்கு, நார்மலாக இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் மேக்ரோ கேமரா. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா டியூவல் கேமரா வந்து சப்போர்ட் ஆகுது. லைக் முன்னாடியும் இது வந்து ரெக்கார்ட் பண்ணும், பின்னாடி இருக்க கேமராலையும் இது ரெக்கார்ட் பண்ணும். வீடியோ குவாலிட்டி லைக் ரொம்ப நல்லா இருக்குது. லைக் இங்கே வந்து நான் ப்ரொஃபஷனல் லைட் செட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால கூட பெட்டராக இருந்திருக்கலாம், லோ லைட் எப்படி இருக்குன்னு தெரில, பட் பர்ஃபெக்ட் லைட்டிங் இருந்துச்சுன்னா இதோட கேமரா குவாலிட்டி வேறு லெவலாக இருக்குது. அண்ட் இந்த டியூவல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் நான் வந்து இப்படி ஷேக் பண்ணாலும் கூட எனக்கு வந்து அதிகமாக ஷேக் ஆகலை, ஒரு ஸ்மூத்தான இமேஜ் வந்து இதில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஸ்லோ மோஷனை டெஸ்ட் பண்ணலாம். லைக் ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியல. லைக்கை வந்து பிளிங்க் ஆகுது, ப்ளஸ் வந்து க்ராப் ஆகுது, ஸோ வீடியோ குவாலிட்டி அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ ஸ்லோ மோஷன் அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். போர்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது, நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். ஏன்னா அதோட பிளர்னஸ் வந்து கொஞ்சம் கூட எஜ்ஜில் வரல, இத்தனைக்கும் அந்த இடம் வந்து டார்க்காக இருக்குது. செல்ஃபி எடுத்துடலாம். அண்ட் ஃபோட்டோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு, எங்கேயோ வந்து ஒரு ப்ளீச்சோ நாய்ஸோ வந்து ஃபோட்டோவில் எனக்கு தெரியல. அண்ட் இதோட ஃபேஸ் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், பர்ஃபெக்டாக வந்து ஃபேஸை வந்து அமேசிங்காக ட்ராக் பண்ணுது. உண்மையை சொல்லப்போனால் இதோட பேக் கேமரா விட ஃப்ரண்ட் கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனைக்கும் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP, ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 MP தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதோட ஃப்ரண்ட் கேமரா வேறு லெவலாக இருக்குது, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி ஐ லைக் இட் ஃப்ரண்ட் கேமரா, வேறு லெவல்ப்பா. ஸோ வீடியோவில் வந்து ஜூம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். 1x, 2x, 3x, 4x, 5 ரொம்பவே கேவலமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் ஜூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்னோடய சஜஷன் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்பவே கன்ட்ராவியாக இருக்குது. ஸோ ஜூம் பண்ணாமல் இருக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அன்பாக்சிங்கில் வந்து நிறைய என்னால் சொல்ல முடியல, பேச முடியல, பட் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வேறு லெவலாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய பழைய ஃபோன், இது என்னோடய புது ஃபோன், ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது, ஒரே மாதிரி பஞ்சோல் கேமரா, ஒரே மாதிரி ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இது எனக்கு பர்சனலாக இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஏன்னா எனக்கு புது விஷயம் அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், எனக்கு அது பிடிக்காது. ஸோ பழைய பொருள் வச்சுக்கிட்டே நான் வந்து ரன் பண்ண ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஏய் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, இது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபேஸ் அன்லாக் ஃபிங்கர் பிரிண்ட்லேயே அன்லாக் ஆகுதுங்க, இது ஃபேஸ் அன்லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி ஃபேஸ் அன்லாக் எப்படின்னா இதை நம்ம கிளிக் பண்ணி இது வந்து ஸ்வைப் அப் பண்ணும். ஸோ ஸ்வைப் அப் பண்ணால் தான் ஃபேஸ் அன்லாக் ஆகுது, அது வரைக்கும் ஃபேஸ் அன்லாக் ஆக மாட்டேங்குது. அண்ட் இந்த ஃபோனை பற்றி பேச வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது அண்ட் டெஸ்ட் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது.
இது அன்பாக்சிங் தான், இது ரொம்ப லாங்காக இழுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன் பண்ணி இந்த அன்பாக்சிங் இந்த ஃபோனை இப்படி காட்டி நான் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இந்த ஃபோனை பற்றி நீங்கள் ரிவ்யூ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல, ஒரு 10 கமெண்ட்டுக்கு மேலே இருந்தாலே போதும் இந்த ஃபோனை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோனோட விலையை சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடலாம். அமேசானில் விலை பார்த்தீங்கன்னா 18,999 ருபீஸ். ஸோ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசானுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ நான் போட்டால் தான் போடுவேன், இப்போவே நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் போடுற கமெண்ட்டில் தான் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ வரதும் வராமல் இருக்கிறதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த புதுசாக இந்த சேனலுக்கு வரீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வர போகிற வீடியோக்கான அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ உங்கள் முகமது ராஜா. சி யூ, டேக் கேர், பாய். சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, மாஸ்க் போடுங்க, என்னோட ரொம்ப பார்த்துக்கோங்க.